தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. அருள்மிகு ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் திருக்கோவில். பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஒழுக்கமும் தைரியமும் கொண்டிருப்பார்கள். புத்தி கூர்மையோடு எதையும் அணுகுவாங்க. வியாபாரத்துல ஆர்வத்தோட ஈடுபடுற இவங்க உண்மை, நீதி, நியாயம் இதெல்லாத்தையும் ரொம்பவே கடைபிடிப்பாங்க. மக்கள் மத்தியில செல்வாக்கோட வாழ்ற பூரம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் மற்றும் பரிகாரம், நேர்த்தி கடன் போன்றவற்றை இக்காணொளியில் காணலாம். மூலவர் ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் திருவரங்குளநாதர். அம்மன் பிரகன் நாயகி. தல விருட்சம், மகிழ் மரம், தீர்த்தம், ஹர தீர்த்தம். தல வரலாறு: சோழ மன்னன் கல்மாஷ்பாதனுக்கு நீண்ட காலமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை. சிவபக்தனான இவன் தனக்கு பின் சிவசேவை செய்ய ஆளில்லை என்பதை நினைத்து வருந்தி அகத்திய முனிவரிடம் முறையிட்டான். மன்னனின் குறை நீங்க திருவரங்குளம் சென்று அங்கிருக்கும் சிவலிங்கத்தை வணங்கும்படி அவர் கூறினார். மன்னரும் இத்தலம் வந்து சிவலிங்கத்தை தேடி அலைந்தான். அப்பகுதியில் தான் இருக்கும் இடத்தை அரசனுக்கு உணர்த்த சிவபெருமான் திருவலம் கொண்டார். அப்போது அப்பகுதியில் பசுமேக்கும் இடையர்கள் மூலம் ஒரு தகவல் அறிந்தான் மன்னன். அப்பகுதி வழியாக யாராவது பூஜை பொருட்களை கொண்டு வந்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தவறி விழுவதாக அவர்கள் கூறினார்கள். இதையடுத்து மன்னன் அங்கு சென்று பூமியில் நோண்டி பார்த்தான். அப்போது பூமியிலிருந்து ரத்தம் பீச்சி அடித்தது. அவ்விடத்தில் ஒரு லிங்கம் தென்பட்டது. சிவனின் தலையில் கீறிவிட்டோமே என வருத்தப்பட்ட மன்னன் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றான். இறைவன் மன்னனை தடுத்தாட்கொண்டு பார்வதியுடன் திருமண கோலத்தில் தரிசனம் கொடுத்து அந்த இடத்தில் எழுந்த கோயில்தான் இது. பூர நட்சத்திர நாளில்தான் இந்நிகழ்ச்சி நடந்தது. இறைவனின் அருளால் மன்னன் கோயில் கட்டினான். அவனுக்கு ஆண் குழந்தையும் பிறந்தது. கோயில் வெளிப்பிரகாரத்தில் பொற்பனை மரம் இருந்துள்ளது. இதிலிருந்து கிடைக்கும் பொன் பழங்கள் மூலம் பணம் பெற்று இந்த கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது அந்த இடத்தில் அதன் அடையாளமாக கல்ஸ்தூபி உள்ளது. 12ஆம் நூற்றாண்டிற்கு முன்னால் சோழர்கள் பாண்டியர்களின் திருப்பணியில் உருவான கோயில்தான் இது. இத்தல தீர்த்தம் சிவனது தலையிலிருந்து உருவானதால் ஹர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால்தான் இத்தலம் திருவரங்குளம் ஆனது. பெரும்பாலான மக்கள் இத்தல இறைவனை குல தெய்வமாக வழிபாடு செய்கிறார்கள். அம்மன் பெரிய நாயகி 4 திருக்கரத்துடன் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இப்பகுதியில் வாழ்ந்த கட்டுடையான் செட்டியார் வம்சத்தில் இத்தல அம்மன் பெண் குழந்தையாக பிறந்து வளர்ந்ததாக கூறப்படுகிறது. எனவே இப்போதும் கூட இந்த வம்சத்து பெண்கள் இக்கோயிலுக்கு வந்தால் தங்கள் வம்ச பெண்ணின் மாப்பிள்ளையாக சிவனை நினைத்து முக்காடு போட்டு வழிபாடு செய்யும் பழக்கம் இங்கு உள்ளது. சிறப்பம்சம்: பூர தீர்த்தம் என்பது அக்னி லோகத்தில் உள்ள ஒரு புனித தீர்த்தமாகும். பூர நட்சத்திர லோகத்தில் சிவ தீர்த்தம், நாக தீர்த்தம், ஞான பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், ஸ்ரீ தீர்த்தம், ஸ்கந்த தீர்த்தம், குரு தீர்த்தம் ஆகிய 7 தீர்த்தங்கள் உண்டு. இந்த 7 தீர்த்தங்களும் இத்தலத்தில் இருப்பதால் இது பூர நட்சத்திரத்திற்குரிய கோயிலானது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பிறந்த நாள், மாதாந்திர நட்சத்திர நாள், திருமண நாள், ஆடிப்பூரம் ஆகிய நாட்களில் இங்கு வந்து வழிபாடு செய்யலாம். பிரார்த்தனை: பூர நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், கிரகதோஷம், நாகதோஷம், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து அம்மனிடம் உள்ள ஸ்ரீசக்கரத்தை நினைத்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். நேர்த்தி கடன்: சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு நாளேனும் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஆதன் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.